हेलो व्यूवर्स वेलकम बैक टू माय चैनल இன்னைக்கு இட்லி தோசை நான் புலாவ் சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கலாம் இது கொஞ்சம் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊத்தி இருக்கேன் அதுல ஒரு அஞ்சு பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாங்க அது கூடவே குடமளகாவையும் சேர்த்துக்கலாம் இந்த டிஷ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மீடியம் फ्लेம்ல வெச்சு அந்த வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க அஞ்சு பெரிய வெங்காயத்தல நான் மூணு பெரிய வெங்காயத்தை மிக்ஸில போட்டு அரைச்சுக்குவேன் பாருங்க மூணு பெரிய வெங்காயம் அது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு ரெண்டு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு ரெண்டு சின்ன சைஸ் பட்டை 1 டீஸ்பூன் ஜீரகம் 1 டீஸ்பூன் சோம்பு 1 டீஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையுமே கூட சேர்த்து தக்காளியும் சேர்த்துக்கணும் ஒரு 6 தக்காளி எடுத்துக்கேன் அதை கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் தண்ணி விடாம நைஸ் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாங்க கடாயில இருந்த எண்ணெயை கொஞ்சம் எடுத்துட்டு மீதி எண்ணெயில அப்படியே இந்த நம்ம அரைச்ச பேஸ்டை உள்ள ஊத்திக்கலாம் நம்ம தண்ணி எதுவும் சேர்த்த போறது இல்ல நீங்க கொஞ்சம் கிரேவி தண்ணியாட்ட வேணும் அப்படினா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லனா தண்ணி சேர்த்தாதீங்க கூடவே கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் உங்க காரத்துக்கு தேவையான உப்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்ப நல்லா mix பண்ணிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மூடி வெச்சு மீதி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க கேப்சிகமும் நம்ம வெங்காயத்தையும் அதுல ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தையும் கேப்சிகமும் இந்த மாதிரி பெரிய சைஸா நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ 100 கிராம் பன்னீர் எடுத்துக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் கிரேவி திக்கா வேணும் அப்படிங்கறதனால நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல இப்போ உப்பு காரம் பாத்துக்கோங்க ஒரு 5 நிமிஷம் மூடி வெச்சு லோ फ्लेம்ல வேக வைக்கலாம் இப்போ பாருங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஜீரா ரைஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே இது பக்கவான ஒரு சைடிஷ்ங்க வாங்க சாப்பிடலாம்